இந்த வாரம் என்னென்ன படங்கள்லாம் ஓடிடியில் மற்றும் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஜெய்யோட வீரபாண்டியபுரம் இந்த படத்தை வர பிப்ரவரி 17ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஹாலிவுட் மூவியான அன்சர்ச்சு இந்த படத்தையும் தமிழ் டப்பிங்கில் வர பிப்ரவரி 18ஆம் தேதி தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரெண்டு படங்கள் இந்த வாரம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்து ஓடிடியில் என்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம விமலோட விலங்கு, இது ஒரு ஜி5யோட ஒரிஜினல் சீரீஸ், இதை வர பிப்ரவரி 18ஆம் தேதி ஜி5ல ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து 1983 இந்த படத்தை வர பிப்ரவரி 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கடாசொலி லாங்குவேஜ்க்கும் ஹிந்தி லாங்குவேஜ்க்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம சரத்குமார் லீடர் நடிக்கிற சீரீஸ் தான் இறை, இது அஹாவோட ஒரிஜினல் சீரீஸ், இதை வர பிப்ரவரி 18ஆம் தேதி அஹா தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து நம்ம விஷால் மற்றும் ஆர்யா இவங்க ரெண்டு பேர் நடிப்பில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் இனிமே. இது வரைக்கும் இந்த படத்தை எந்த ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ணலை. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 18ஆம் தேதி டென்ட் கோட்டாவில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நம்ம ப்ளூ சட்டை மாறனோட ஆன்டி இண்டியன் இந்த படத்தையும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 18ஆம் தேதி டென்ட் கோட்டாவில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. அடுத்து அதுக்கப்புறம் ஒரு படம் டைரெக்டாக ஓடிடியில் ப்ரீமியர் ஆக போகுது. அந்த படத்தோட பேர் தான் இறுதி பக்கம். இந்த படத்தை வர பிப்ரவரி 17ஆம் தேதி அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீமிங் பண்ணுறோம்னு அவங்களே இப்போ அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. இந்த படங்களாக தான் இந்த வாரம் ஓடிடியில் மற்றும் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இதில் நீங்கள் எந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினிமா ரசிகன் சேனலுக்கு.